ஒரு ஆள் இருந்தார். அந்த ஆள் வந்து ரொம்ப பிரியமா ஒரு மானை வந்து வளர்த்து வந்தார். ரொம்ப 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 பிரியமா, காலையில மாலையில மதியத்துல ராத்திரியில, அப்பா அந்த மானை சுத்தியே தான் அவர் இருப்பார். அந்த மானுக்கு வேணுங்கிறத நாள் தவறாம, நேரம் தவறாம, நிமிஷம் தவறாம கொடுத்துக்கிட்டு அதை ஒரு குழந்தைய மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தார். ரொம்ப 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 பாசமாக வளர்த்தார் அந்த மானை. இந்த மானை ஒரு நேரம் கூட அவரால் பிரிஞ்சு இருக்க முடியாது. திடீர்னு ஒரு நாள் காலையில அவர் வீட்டிலேருந்து தூங்கி எழுந்து வந்து பார்த்தா மானை காணும், எல்லா இடத்துலையும் தேடியும் காணும். காட்டிலையும் போய் அவர் தேடி பார்த்தார், அவரால் முடிஞ்ச அளவுக்கு. பக்கம் பக்கத்து வயல்ல தேடி பார்த்தார், அக்கம் பக்கத்து தெருக்கள்ல தேடி பார்த்தார், எங்கேயுமே மானு கண்ணில் கிடைக்கல. நாட்கள் ஓடிக்கிட்டு இருந்ததே தவிர மானு கிடைக்கல. அந்த விரக்தி, அந்த ஒரு சோகம் எல்லாம் சேர்ந்து ஆத்திரமா மாறிடுச்சு. பழிவாங்கிற எண்ணம் மனசில் வந்து நிறைஞ்சு நின்றுடுச்சு. இவ்வளோ அருமையாக வளர்த்த அந்த மானை யாரோ பொறாமையால் தான் திருடிட்டு போயிட்டாங்க. இந்த பொறாமக்காரன் மட்டும் என் கண்ணில் கட்பட்டான், என் கையில் கிடச்சான் அவனை அப்படிங்கிற அளவுக்கு மனசில் வந்து ஒரு ஆத்திரம். ஏன்னா அந்த இயலாமை சோகம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆத்திரம் மனசில் வந்து உருவாயிடுச்சு. கடவுள்கிட்ட அப்படியே கோபமாக கத்துறார். கடவுளும் வந்து அவர் முன்னாடி தோன்றார். பக்தா உனக்கு என்ன வேணும், இவர் என்ன பண்ணியிருக்கணும், காணாமல் போன மானை தானே கேட்டிருக்கணும், அதை கேட்கல. கடவுளே கேட்குற வரத்தை கொடுத்துருங்க, என் மானு காணும், அந்த மானை திருடிட்டு போனவனை என் கண்ணு முன்னாடி காமிங்க, இங்கே கூப்பிட்டு வாங்க, என் கண்ணு முன்னாடி அவன் நிற்கணும். வேண்டாம் பக்தா, சொல்கிறத கேளு, நான் கடவுள் சொல்கிறேன், வேண்டாம், உனக்கு நான் அதை விட மிக அழகான ஒரு மானை கொடுக்கிறேன், அந்த மானை திருடி சென்றவனை நீ விட்டு விடு, மறந்து விடு. கடவுளே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ரொம்ப கோபத்தில் இருக்கிறேன் நான் இப்போ, நான் கேட்குற வரத்தை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் வேலையை போய் பாருங்க, அந்த மானை கொண்டு போனவனை மட்டும் என் கண்ணு முன்னாடி நிறுத்துங்க, வேறு எதையும் நான் உங்களை கேட்கல, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், வேண்டாம், இது விபரீதத்தில் தான் போய் முடியும், சொல்கிறத கேளு, வேண்டாம். கடவுளாக இருந்துக்கிட்டு என் பொறுமையை ஏன் சோதிக்கிறீங்க? நீங்கள் வந்தீங்கல்ல, கேட்ட வரத்தை மட்டும்தானே நீங்கள் கொடுப்பீங்க, எதுக்கு அட்வைஸ், கேட்காததை ஏன் கொடுக்குறீங்க, வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ஆத்திரத்தோட கடவுள்கிட்டயே இப்படி பேசவும், கடவுள் வந்து சரி உன் இஷ்டம், நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன், அப்புறம் பின்னாடி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, கடவுளேன்னு திரும்ப நீ என்னை கூப்பிட்டாலும் நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, சரியா, ஒரு தடவை வரம் கொடுத்தா கொடுத்தது தான், ரைட், சரி, உன் மானை திருடிட்டு போனவன் உன் பின்னாடியே தான் நின்றுக்கிட்டு இருக்கான், திரும்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போய்டுறார். இப்படியே ஆத்திரத்தோடு திரும்பி பார்த்தா அங்கே யார் நிற்கிறான்னு நினைக்கிறீங்க, கெஸ் பண்ணுங்க, சிங்கம், ஒரு சிங்கம் நிற்குது, அவ்வளோதான். பழி வாங்குற எண்ணம் ஆத்திரம் எல்லாம் ஒரு செகண்டில் ஓடி போய் பயம், ஐயோ கடவுளே இப்படி பண்ணிட்டியே என்னை காப்பாத்துன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சிங்கம் அவர் கதையை முடிச்சுட்டு. ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு, சுத்தமாக நம்ம அறிவை மொக்கையாக்கணும். எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ரெண்டு விஷயத்தில் அவங்க வந்து ஏமாந்து போய் தன்னையே மறந்துடுறாங்க. ஒன்று போதை, அது எந்த போதையாகனு இருக்கலாம், பண போதை, மாது போதை, மது போதை, இன்னொன்று ஆத்திரம், கோபம். இது ரெண்டுமே, போதையும் ஆத்திரமும் எப்பேற்பட்ட அறிவாளியுடைய கண்களை கட்டி போட்டுவிடும், அறிவை இயங்க செய்யாமல் செய்துவிடும். நிறைய பேர் இப்போ அப்படி தான் இருக்கும்,
எங்கேயோ யார்கிட்டயோ எப்பவோ காட்ட வேண்டிய கோபத்தை எல்லாம் எங்கெங்கேயோ திசை மாறி காமிச்சிக்கிட்டு அவுட்லெட் அப்படிங்கிற பேரில் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு தனக்குத்தானே கெட்ட பேரும் வாங்கிக்கிட்டு இப்போ பேரந்தாலும் சிடுமூஞ்சியா வள்ளு வள்ளுன்னு விழுவான்னு நம்மளுடைய மனுஷங்கிற நம்மளுடைய பேரை மாற்றி நம்மளை வந்து வேற ஒரு மிருகமாக மாற்றி கூப்பிடுற அளவுக்கு அந்த ஆத்திரம் நம்மளை வந்து மாற்றிடும். அதனால் தயவு செஞ்சு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆத்திரம் கொள்ளாதீர்கள். கண்டிப்பாக கோவப்பட வேண்டிய விஷயத்துக்கு கோவப்பட்டு தான் ஆகணும், ஆனால் அது எல்லை தாண்டி போயிடாமல் பார்த்துக்குங்க. சில விஷயங்களை கோவத்தோடையே ஃபேர்மாக சொல்லலாம், ஸ்டேர்னாக சொல்லலாம். ஆங்கர் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பு அப்படிங்கிறதோடையும் கனிவாகவும் கனிவு கண்டிப்பு ரெண்டும் கலந்தும் சொல்லலாம், கையாளலாம். அதனால் உங்கள் கோபத்தை அடக்காதீங்க, அதை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி வெளிப்படுத்துங்க. ஏன்னா கோபத்தை அடக்கிறது இன்னும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.